Hi guys, welcome to Vaiman Blogs. நான் சஃபி. இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஒரு பிசி பில்ட் பண்ண போறேன். நான் வந்து ஒரு ப்ரோ பிசி பில்ட் பண்ணதுல ப்ரோவும் சொல்ல முடியாது, ஒரு ஆமச்சர்னும் சொல்ல முடியாது, ஒரு இன்டர்மீடியேட்டான ஆளு. ஆனா என்னுடைய முதல் பிசி பில்ட், எல்லாரும் பிசி பில்ட் பண்ணுவாங்க நான் பார்ப்பேன், இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்ண போறேன். இந்த பிசியில நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க, நம்ம சேனல்ஸோட எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். வாங்க, இப்ப நான் வாங்கின இந்த காம்போனன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வர்றது என்னுடைய பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ் வந்து நான் கிகாபைட்டில் 450B அப்படின்ற மாடல் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேம், நான் 8GB ரேமு 18:1 வெஞ்சன்ஸ் காரிசார் வெஞ்சன்ஸில் நான் போட்டிருக்கேன், DDR4 3000 mAh இருக்கிறது. அதுக்கடுத்து நம்மளுடைய ப்ராசஸர், உங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த பிசி அப்படின்னே சொல்லலாம். ப்ராசஸர் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ryzen 3, அதாவது உங்களுக்கு வித் கிராஃபிக்ஸ். இதிலே வந்து 3200 அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் வித் அண்ட் வித்தவுட் கிராஃபிக்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வித் கிராஃபிக்ஸு. அடுத்து என்ன, அப்புறம் நான் வந்து ஒரு யூபிஎஸ் வாங்கினேன் இதுக்கு. இது வந்து 15 மினிட்ஸ் தான் பவர் பேக் தரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு யூபிஎஸ் தேவைன்னா நீ யூபிஎஸ் வாங்கலாம், இல்லை தேவைப்படாது. அதுக்கடுத்து நம்மளுடைய மதர் போர்டு. ஆமாம், நம்ம வந்து எல்லாமே இந்த எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மதர் போர்டு வேணும். இது வந்து ஆசஸ் ப்ரைம் A320MK அந்த இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா புதுசாக வந்திருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மிட்ரேஞ்ச் பிசி அப்படின்றனால இதுதான் வந்து எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து நல்லாவும் இருக்குது, ஏன்னா நிறைய ஸ்லாட்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹார்ட் டிஸ்க், அதாவது SSD நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டேட்டா ஸ்டோரேஜ்க்காக. இது வந்து M.2 NVMe கிடையாது, M.2 சிலிக்கான் பவர். இது ஒரு 256GB இருக்கிறது உங்களுக்கு. வாங்க, இப்போ நம்ம இது எப்படி இது பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இது முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கேபினோட கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இதோட பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், இது ஒரு மிட்ரேஞ்ச் பிசி. இது வந்து ஹையன் பிசியும் கிடையாது, லோ என் பிசியும் கிடையாது, மிட்ரேஞ்ச் பிசி. உங்களுக்கு நார்மல் வீட்டில் வந்து ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணணும், பேசிக் ஸ்டுடியோ ஒர்க்ஸ் உங்களுக்கு வந்து, அதே மாதிரி நம்ம இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரினா பேசிக் கிராஃபிக்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ரைசனில் வந்து நான் வந்து இதில் வந்து நம்ம கிராஃபிக்ஸோட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணல. இதில் இருக்கிறது வந்து கிராஃபிக்ஸ் வந்து இன்டர்னல் கிராஃபிக்ஸ், ஒரு 1GB வீடியோ சப்போர்ட் பண்ணோம். இது அதனால தான் நான் வந்து இதை வாங்கினேன், எது கிராஃபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் யூசேஜ்க்காக இதை நான் வாங்கிட்டேன். வாங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது மதர் போர்ட். உங்களுக்கு நம்ம மதர் போர்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மதர் போர்டு தான் முக்கியம். மதர் போர்டு வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அப்படி சாவிதான் இருக்குது. சரி, மதர் போர்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தவே பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து உள்ளே ஒரு மதர் போர்டு இருக்குது. ஓகே, மதர் போர்டு எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். மதர் போர்டோடு சேர்த்து உங்களுக்கு பின்னாடி வந்து அதோட மேனுவல், அப்புறம் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் டிரைவர் சிடி, மதர் போர்டு கான்ஃபிகரேஷன் சிடி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு மதர் போர்டில் என்னென்ன சிப் செட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, மதர் போர்டு சிப் செட் டீட்டெயில்ஸ். அப்புறம் நம்ம கேபினில் போடுவோம் பார்த்தீங்களா பின்னாடி, அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நெட் இருக்குது. இது நான் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், இது வந்து நம்மளோட SSD போடுறதுக்காக யூஸ் ஆகும். நான் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இதில் வந்து நார்மல் கனெக்ஷன் கேபிள்ஸு அந்த இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பவர் கேபிள்ஸ்க்கு இது ஒரு அவ்வளோதான். எப்போவுமே வந்து நீங்கள் மதர் போர்டு வாங்கி பிரிக்கும் போது மதர் போர்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பக்காவாக வச்சுக்கோங்க கொஞ்சம், ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் மதர் போர்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். அது திரும்ப எல்லாத்தையும் போட்டு வச்சிடுறேன். நம்ம கான்ஃபிகரேஷனுக்காக நம்மளுக்கு மதர் போர்டு தேவை. மதர் போர்டை மேலே வச்சாச்சு. பயங்கரமா இருக்கு மதர் போர்டு, சூப்பரா இருக்கு பாருங்க. மதர் போர்டு ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதுல வந்து அந்த சிப் செட் எல்லாமே வந்து கொஞ்சம் கெபாசிட்டர் எல்லாமே இருக்கிறதுனால லைட்டா வளைஞ்சிடும், அப்படி வளைய விடக்கூடாது. அன்பாக்ஸ் பண்றோம். சூப்பர், ஈஸியா வந்துருச்சு உங்களுக்கு. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது வந்து உங்களுக்கு ஃபேனு, எப்பவுமே ஃபேன் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செட், இந்த சிப்செட் தான் ரொம்ப முக்கியம்.
இது உள்ள வந்து நார்மல் ஸ்பான்ச் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைட்டிங்ஸ் அதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, உரமா இருப்போம். உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், ரைசன் அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் நம்மளுடைய அந்த கேபினெட்டுக்கு மேலே ஒட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆக்சுவல் ப்ராசஸர், இதுதான் வந்து உங்களுக்கு ஹாட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, நான் அப்புறம் காமிக்கிறேன். முதல்ல இந்த ஃபேன் எடுப்போம். இங்கே பாருங்கள், ஃபேன் எப்போவுமே வந்து ப்ராசஸருக்கு ஃபேன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் வந்து அந்த ஹீட் ரிடக்ஷன் எல்லாத்தையும் காலி பண்ணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து உங்களுக்கு ஒரு பக்காவான அந்த தெர்மல் பேஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக யூஸ் பண்ண தேவையில்லை, இதிலே தெர்மல் பேஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அப்படியே மினுக்குது பாருங்கள். சூப்பர் உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சிப்செட் எடுக்கலாம். இந்த சிப்செட் தான் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் சைடில் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் சிப்செட்டு. உங்களுக்கு இதெல்லாம் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமான விஷயம் மதர் போர்டில் போடுறதுக்கு என்ன அப்படின்னா, மதர் போர்டில் ப்ராசரை ப்ளேஸ் பண்ணும்போது தான் பக்காவாக ப்ளேஸ் பண்ணோம். அது எப்படி ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ராசரெல்லாம் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரோ மார்க். இந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு இதே மாதிரி நம்மளுடைய மதர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, மதர் போர்ட்லேயும் வந்து அந்த ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கிளிப்பை நம்ம எடுப்போம், மதர் போர்டு கிளிப்பை. ஓகே, மதர் போர்டு கிளிப் எடுத்தாச்சு. எப்போவுமே கிளிப் வந்து 90 degrees இருக்கணும். இப்போ வாங்க நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். நம்ம மதர் போர்டில் ப்ளேஸ் பண்ணோம். ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து ப்ளேஸ் பண்ணோம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அந்த சிப்செட் வந்து கரெக்டாக, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்ளே உட்காந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக அந்த நாட்ச் இருக்கிற இடம், இந்த சைடில் இருக்கிற இடமோ இதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கிளிப் அப்படியே கிளிப் போட்டு போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு கிளிப் வந்து பக்காவாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இது இருக்குது, ஃபேன் வந்து நம்ம மாட்ட போகிறோம். நம்ம ஃபேனில் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் இருக்குது, ஆனால் வந்து நம்மளுடைய மதர் போர்ட்லேயும் ஆல்ரெடி ஒரு செட் இருக்குது, ஆனால் இதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம கழட்டிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு திரும்பி மதர் போர்டோட நம்ம வைக்கணும். ஏன்னா மதர் போர்டு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இந்த ஃபேனை ஃபிட் பண்ணலாம். இந்த ஃபேனை வந்து நீங்கள் எப்படி வேணால் ஃபிட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி AMDன்றது உங்களுக்கு இந்த AMD இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பக்கம் வரணும், அந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சைடில் பாருங்கள் உங்களுக்கு பக்காவாக ஃபேன் வந்து ஃபுல்லாக உட்காந்துருச்சு. உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம முக்கியமான விஷயத்துக்கு போகும், அடுத்து நம்ம ரேம்க்கு போக போகிறோம். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சூப்பர், உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ரேமு, வெஞ்சன்ஸ் LPX DDR4 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரேமை எடுக்கலாம் வெளியே. ரேமை எடுத்தாச்சு, ரொம்ப ரேமை போடலாம். உங்களுக்கு வந்து இப்போ மதர் போர்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் இது இருக்கும், ஒரு பக்கம் மட்டும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த ஒரு பக்கம் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஓகே, பர்ஃபெக்டாக லாக் ஆகிடுச்சு. அடுத்து நான் இதுவும் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம M.2 நம்மளுடைய SSD-யை போட போகிறோம். SSD வாங்க, SSD-யை நான் பிரிக்கிறேன். எடுத்தாச்சு, சிலிக்கான் பவர் M.2. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து நம்ம போடலாம். இது வந்து M.2 ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்டுலேயே வந்துக்கும் உங்களுக்கு M.2 ஸ்லாட் இருக்கும். இது பாருங்கள், இங்கே ஒரு M.2 ஸ்லாட் இருக்குது, அப்புறம் வந்து எனக்கு சைடில் இன்னொரு M.2 ஸ்லாட் இருக்கும் மதர் போர்டு பின்னாடி. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற M.2 ஸ்லாட்டில் உங்களுக்கு நான் வந்து போட போகிறேன். போட்டுட்டு நான் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மதர் போர்டு பிரிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இதில் வந்து ஸ்க்ரூவை நட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னா வந்து நம்மளோட M.2 ஸ்லாட்டில் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்காக. இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், ரெண்டு நட்டு இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு எது ஆப்டாக இருக்கோ அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த இதுவும் இருக்கும் அந்த இதுவும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை நான் போட்டுக்கிறேன். சுத்தியாச்சு. இப்போ நான் என்னுடைய M.2 நான் வந்து போடுறேன் உள்ளே. இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த M.2 இதுக்கிட்ட அது உட்காரும். இப்போ நம்ம வந்து SSD-யும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு, M.2-யும். இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம ரேமை வச்சாச்சு, இது செட் பண்ணியாச்சு, ப்ராசர் செட் பண்ணியாச்சு, இதையும் போட்டாச்சு. இது நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கேபினில் வந்து இந்த மதர் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுத்துருப்பாங்க மதர் போர்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்ட்ரிப்பு இது நம்ம வந்து பிரிச்சுக்கணும் அவங்களுக்கான. அப்புறம் பக்காவாக இருக்கும் அந்த ஸ்ட்ரிப்பு, இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம கேபினை பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போறதுதான் ரொம்ப முக்கியமான ஐட்டம், அதாவது வெளியே ஷோகேஸ் பண்ற ஐட்டம். இதுதான் கேபின். இது நான் வந்து ஒரு ஆர்ஜிபி கேபின், சீப் பிரைஸ்ல இருக்கிற ஆர்ஜிபி கேபின் வாங்கியிருக்கேன். இது என்னன்னா உங்களுக்கு சிப்ட்ரானிக்ஸ்ல X41B அப்படின்றது. இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேபினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெயின் மேட் ஃபினிஷில் இருக்கிற பிளாக், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஸ்ட்ரிப் வரும். என்னென்னா இங்கே ரெண்டு ஸ்ட்ரிப் வரும். இதில் உங்களுக்கு ஆர்ஜிபி நிறைய கலர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சிப்ட்ரானிக்ஸோடது. இது நீங்கள் எங்கே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் போர்டோடு சேர்ந்து. இதில் இருக்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இதில் உங்களுக்கு ரெண்டு யூஎஸ்பி அப்புறம் யூஎஸ்பி 3.0 பவர் பட்டன் எல்லாமே இருக்குது. இதில் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் கேபின் சைடில் வந்து உங்களுக்கு இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கேபின். வாங்க இப்போ நம்ம கேபினை ஃபிட் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து கேபின் பின்னாடி செட் பண்றோம். இப்போ மதர் போர்டோட பிளாக் பேக் பிளேட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மதர் போர்டு உள்ள வைக்க போறோம். கரெக்டாக இந்த நாலு ஸ்க்ரூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாலு ஸ்க்ரூஸ் கரெக்டாக வந்து நம்மளுக்கு உள்ள உட்காரணும். அந்த மாதிரி வைக்கணும். இப்போ பாருங்க வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு, அப்புறம் கரெக்டாக ஆயிரும். இது பாருங்க எனக்கு கரெக்டாக ஸ்க்ரூஸ் எல்லாமே கரெக்டாக தெரியும். எனக்கு இங்கே ரெண்டு ஸ்க்ரூ வந்துருச்சு. இதோ இந்த இடத்துல ஆனால் ஸ்க்ரூஸ் வந்து நான் வந்து போடணும். இதோருக்கு பாருங்க இங்கே ரெண்டு ஸ்க்ரூ, இங்கே ரெண்டு ஸ்க்ரூ, எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. எனக்கு இப்போ நான் ஸ்க்ரூ பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய இதோடைய ஸ்க்ரூஸ் வரும், அந்த ஸ்க்ரூஸே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பவர் சப்ளை ஐட்டம். நான் வந்து ஹெவி எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்து கிராஃபிக் கார்டு எக்ஸ்ட்ரா நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு எனக்கு தேவைப்படுறது. எஸ்எம்பிஎஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு இது வந்து 450 வாட்ஸ் உங்களுக்கு, ஏன்னா எப்போவுமே வந்து எஸ்எம்பிஎஸ் மட்டும் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எஸ்எம்பிஎஸ் எடுக்கிறேன். இப்போ நம்ம எஸ்எம்பிஎஸ் ஓப்பன் பண்ணுறோம். வாவ் சூப்பர், பக்கவாக இருக்குது. ஹை பவர் சப்ளைன்றதால அவங்க நிறைய கேபிள்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்கவாக. இது ஒரு GB வாங்கல் பக்கா பேக்கிங், பக்கவாக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு இதோட எல்லாமே பக்கவாக வந்திருக்கு பவர் சப்ளை எல்லாமே. அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு நட்ஸும் கொஞ்சம் நட்ஸு கொடுத்துருக்காங்க. எதுனா வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்ஸை நம்ம வந்து கேபினோட செட் பண்ணுறதுக்காக நம்ம அதையும் வச்சுருப்போம் சைடில். இப்போ வாங்க இதை நம்ம நம்மளோட கேபினில் மாறும். எஸ்எம்பிஎஸ்லேருந்து மெயின் பவர் கொடுத்துட்டோம் மதர் போர்டுக்கு. அடுத்து நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான பவர் இருக்குது, அதாவது நம்மளோட ப்ராசரில் இருக்கிற ஃபேனோட பவர். இதை நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இங்கே கரெக்டாக இருக்குது, சொருவியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபின், கேபின்லேருந்து நிறைய பவர்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து சட்டாக்காக வர பவர் கேபிள், அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் பவர் எஸ்டபிள்யூ. இது வந்து இங்கே நிறைய பின்ஸ் இருக்குது, இதில் நம்ம கொடுக்கணும் பவர் எஸ்டபிள்யூ. பவர் எஸ்டபிள்யூ கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு வர்றது HDD LED, அதை நம்ம கொடுக்குறோம். அதுக்கும் நம்ம இருக்கு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பவர் LED ப்ளஸ் அண்ட் மைனஸ், இது வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தாச்சு, இந்த பவர் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து பக்கவா நம்ம பவர், நம்ம எஸ்எம்பிஎஸ்க்கு தேவையான பவர் சப்ளை, ஃபேனுக்கான பவர் சப்ளை, ஆக்சுவல் மதர் போர்டுக்கான பவர் சப்ளை, ப்ளஸ் வந்து நம்மளோட இதுலேருந்து வர பவர் சப்ளை எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம வந்து பிரைட் பண்ணலாம், டைட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ப்ளஸ் இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பிசி வந்து ஸ்டார்ட் பண்ணோம், இதுக்கு பவர் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க இப்போ நம்ம அது பண்ணலாம். இப்போ பாருங்க இதோடய சேர்த்து வருது. இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் கழட்டணும் பார்த்தீங்களா. அந்த ஃபேனை வந்து நம்ம மாட்டணும். மாட்டிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ண, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எனக்கு பேட்டரி பவர் மூலமா இது வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா என்னோட இதுல ஆன் பண்ண போறேன். ஆன் பண்ணுங்க. ஓகே சூப்பர், பாருங்க ஆன் பண்ண உடனே சூப்பரா வந்துருச்சு. ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் மானிட்டர் எடுத்தால் தான் நம்மளுக்கு செக் பண்ண முடியும். நான் மானிட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். இட்ஸ் அந்த 18.5 inch டெல், இது உங்களுக்கு வந்து எல்இடி மானிட்டர், அதாவது எல்சிடி மானிட்டர் வித் எல்இடி பேக்லைட். பியூர் எல்இடி எப்பவுமே வராதான். எனக்கு வந்து ரெண்டு கேபிள்ஸ் இருக்குது உள்ள, என்னென்னா வந்து யூஎஸ்பி, அது நம்ம விஜிஏ கேபிளும் ப்ளஸ் வந்து HDMI கேபிளும். இங்கே என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு அந்த வால் மவுண்டபிள் இது வரும் பார்த்தீங்களா, அது ஒன்று இருக்குது. சூப்பர், எடுத்து போட்டுறேன். இது பக்கத்தில் எனக்கு இப்போதைக்கு எனக்கு மானிட்டர் தான் தேவை. நான் மானிட்டரை எடுத்துட்டேன். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன பிளக் போடாதனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட அங்கே இங்கே சுற்றி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலை நம்ம கேட்டவுடனே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு போர்ட் இருக்குது பாருங்க. இந்த போர்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இந்த பவர் தான் வந்து நம்மளுடைய மதர் போர்டுக்கு, அதாவது நம்மளோட ப்ராசஸர் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ப்ராசஸருக்கு போகிற அந்த பவர் கேபிள். அது அதனால வந்து வாங்க இப்போ நம்ம அதை பின் பண்ணலாம். ஓகே, ப்ராசஸருக்கு போகிற பவர் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ நாம் ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சுது. கச்சாமச்சான்னு இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி ஃபுல்லாக வந்து நாட் போட்டு டை பண்ணி பக்காவாக வச்சாச்சு. இப்போ நாம் இந்த எஸ்எம்பிஎஸை மூட போகிறோம். எஸ்எம்பிஎஸ்ல கேபினை மூட போகிறோம். ஃபைனலாக எப்படியோ நான் கஷ்டப்பட்டு இந்த கம்ப்யூட்டரை வந்து ரெடி பண்ணி அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். என் மூஞ்சை பார்த்தீங்கன்னா தெரியும், சரியான டயர்டு சரியான டென்ஷனு. ஏன்னா வந்து ஒரு 35,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி அதை வந்து நம்ம ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணி அதனால ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100 ரூபாவே இருந்து நான் ஒரு பர்ஃபெக்டாக முடித்தேன் அப்படின்னு தான் சொன்னோம். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷன் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன், அதாவது என்னென்ன காம்போனன்ட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் பிடிச்சிருந்துச்சு, நான் பண்ண கான்ஃபிகரேஷன் பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் அதே மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கோம், நான் ஒவ்வொரு பின் போட்டதுலேருந்து ஒவ்வொரு பட்டன் ஆன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி எண்ட் டு எண்ட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் 6K சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ஃபேமிலி வந்து இன்னும் நிறைய க்ரோ ஆகணும், அதுக்கு முன்னாடி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. மறுபடியும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சஃபி, பாய்.